அபிமன்யு கையில ஷாட் கண்ணா இல்ல மேக் கண்டிப்பா மேக் அவருக்கு வந்து ஏத்த கண்ணு தான் நல்ல ஒரு ஷார்ட் கன் பிளேயர் டெஃபினட்டா ஒரு வேற லெவலான ஷார்ட் கன் பிளேயர் பார்த்து பார்த்து போறாரு ஒரு 39 மட்டும் தான் உளிஞ்சு இப்போ கையில அவுட் ஷாட் ஓ கிட்டத்தட்ட நைஸ் டேமேஜ் गाइस வேற லெவல் டேமேஜ் வேற லெவல் டேமேஜ் ஷார்ட்டர் ஏறிடுவாங்க முடிச்சிடுவாங்க அப்படி நினைக்கிறேன் கிறிஸ் பக்கத்துல ஏறிட்டாரு ஐ திங்க் ரேவன் ஸ்போர்ட்ஸ் தான் நினைக்கிறேன் நாக் பண்ணிட்டாங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ்ல ரெண்டு பேர் காலி போல இருக்கு பிரசனா அண்ட் ஷிவ் பிரசனா வந்துட்டு இருக்காரு ஐயோ ரொம்ப லாங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரசனா வந்து M10 யூஸ் பண்ணிட்டாரு ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு गाइस ஷிவ் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு அண்ட் வேற லெவலான குரோனோ பாத்தீங்கன்னா அது கடைசி நேரத்துல முடிச்சாங்க गाइस ஓ மை காட் ரேவன் ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டர் பண்ணிருக்காங்க 4 பாட்ஸ் பாத்தீங்கனா வந்து சென்ட்ரல் பக்கத்துல இருக்காங்க 4 பாட்ஸ் ஸ்டார்டிங்ல another ஃபைட் இருக்கு சோ க்ளீன் ஹிட் பண்ணலாம் எக்கோ எக்கோ ஏன் வெயிட் பண்றாரு அப்படி தெரியல சோ கொஞ்சம் போய் அடிச்சிரலாம் கையில பாத்தீங்கனா வந்து கண்டிப்பா ஆக ஒரு நல்ல கன் டெஃபினட்டா அடிச்சிரலாம் அடிச்சாங்க நினைக்கிறேன் டிராகன் சிம்பிள்த்த நாக் ஆயில வாரியர் பாத்தீங்கனா வந்து மினிமம் பவர்ல வந்து அப்படியே புல்லு கட்ட மாட்டாரு ஓ வேற டீம் மாதிரி எனக்கு தோணுது இல்ல டிராகன் சிம் தான் அவங்கள தான் அடிக்குறாங்க ஒருத்தர் நாக் பண்ணிருக்காங்க ஒருத்தர் நாக் பண்ணிருக்க நல்ல ஒரு ப்ளூ வால் தப்பா எச்பி ல ப்ளூ வால் போட்டுக்கிறாரு ப்ளூ வால் உடைக்கறாங்க ஆப்போசிட்ல இருக்கற வந்து நம்ம இவங்க 4 பாட்ஸ் 4 பாட்ஸ் 4 பாட்ஸ்க்கு எல்லாருக்குமே பவர் குறஞ்சிருக்கு எல்லாருக்கும் 50% பவர் தான் இருக்குது ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐடியா அவர் லொகேஷனை ரிவீல் பண்ணிட்டாரு அந்த நேட் ஒன்னு பறந்து வருது பட் எந்த ஒரு டேமேஜ் கொடுக்கல ஓ மாட்டிட்டார் गाइस ஐடி காலி பண்ணிட்டாங்க 4 பாட்ஸ்க்கு வந்து இன்னைய நாள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு கை கொடுக்கல அப்படினு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது நான் போன மேட்சும் பீக்ல கொஞ்சம் சீக்கிரமா எலிமினேட் ஆனாங்க பட் பார்க்கலாம் ஸ்கிரிப்ட் வந்து பேக் அடிக்கிறாரு தான் தோணுது எனக்கு இல்ல திரும்பி போய் அடிக்க போறாரு தெரியல ஹெல்மெட்டை காலி ஹெட்ல தான் விழுந்திருக்குது எல்லாட்டி ஹெட்ல தான் விழுந்திருக்குது போல இருக்கு ஹெல்மெட்டை காலி பண்ணிருக்காங்க கிளீனா பாக்குறாரு கையில விஎஸ்எஸ் ரிப்பர் புல்லட் ஹெட் ஹெட் அடிக்கலான்னு பாக்குறாரு எய்ம் பாட் பட் ஹெட் அடிக்க முடியல ஸ்பை ஸ்கிரிப்டையும் காலி பண்ணிட்டாங்க எய்ம் பாட் இது மேல இங்க இருக்கிறது நல்லது இல்ல தள்ளி போறது ரொம்பவே நல்லது ஓ முடிச்சாங்க கைஸ் ஓ மை காட் விஎஸ்எஸ் ரிப்பர் புல்லட் ஹெட் ஷாட் விஎஸ் ரிப்பர் புல்லட்ல போல இருக்கு டிராகன்ஸ் டீம் ஒரு ஸ்குவாட் ஐபோட சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 4 பாட்ஸ் காட் எலிமினேட்டட் சோ ஃபார் ரெண்டு டீம் எலிமினேட் ஆயிருக்குது டிகே ஈஸ்போர்ட்ஸ் கிட்ட ஃபைட் 4G ல நம்ம இவங்க டீம் அவுட் ஆஃப் லவ் 4G ல இருந்தாங்க கீழாச் பக்கம் வந்திருக்காங்க அபிமன்யு மட்டும் பேக் அடிக்கிறார் அபிமன்யு ஹிட் விடுமா அபிமன்யு பாப்பாங்களா பார்த்துட்டாங்க பட் ஒன்னு பண்ண முடியாது அவரால நினைக்கிறேன் இல்லை ஏன்னா உட்காந்தாலும் ஹோல்ட் பண்ணாலும் வாய்ப்பே கிடையாது அந்த கல்லுக்கிட்ட உட்காந்தாலும் வாய்ப்பே கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்ஃபுல் அந்த கல்லுக்கிட்ட உட்காருவோம் இப்போ கல்லுக்கிட்ட உட்காந்தாலும் வந்து சத்தியமாக வாய்ப்பு கிடையாது அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஓ ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் கைஸ் ஹெட்ஷாட் ஃப்ரம் சமில்லர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் அவுட் ஆஃப் லவ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க டிகே ஸ்போர்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்குது ஸோ போன மேட்ச் உள்ள வரல இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் குயிக்காக எலிமினேட் ஆயிருக்காங்க பட் ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் பண்ணாங்க ரேவன் ஸ்போர்ட்ஸை காலி பண்ணாங்க 32 பேர் ஓ ஜீவா ஜீவா தான் கைஸ் சோலோவா மாட்டிருக்காரு கைஸ் யோ ஜீவா ஜீவா ஹி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் गाइस சீரியஸ்லி ஜீவா ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு வந்து நியர்லி வந்து கில் பண்ற அளவுக்கு நான் டேமேஜ் கொடுத்துட்டாரு பட் ஏன் தனியா போனார் அப்படினால தெரியல நல்ல ஒரு டவர் இருக்கு இந்த டவர்ல உட்கார்ந்திருக்கலாம் அண்ட் லெஃப்ட் சைடுலயே ஒரு டீம் இருக்குது அந்த ஹில்ஸ் மேல நம்மளால பார்க்க முடியுது ஓவர் 90 அண்ட் நாக் கைஸ் மணி ஆல்சோ நாக் மணியை நாக் பண்ணிருக்காங்க ஆப்போசிட்ல யார் இந்த மேல இது மேல வந்தது அப்படின்னு தெரியல எனக்கு யாரா இருக்கும் யாரா இருக்கும் நாய்ஸி பாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நாய்ஸி பாய்ஸ் இல்லை இவங்க இவங்களும் இல்லை இலுமினாட்டிஸ்ல பயோவார் ஒரு லொக்கேஷன் பிடிச்சிட்டாங்க ஒரு கவரான லொக்கேஷன் சூப்பரான கவரான லொக்கேஷன் பிடிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து இருக்கிறது வேற யாரும் பயோவார் டீம் தான் இருக்கிறாங்க பயோவார் டீம் ஒவ்வொரு நாக்கு ரஃபேல் நாக்கு ரஃபேல் நாக் பண்ணியிருக்காங்க ஹீல் பண்ண முடியுமா ரஃபேல பட் யாரோ அடிக்கிறாங்களே யாரோ அடிக்கிறாங்க எங்கே அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பயந்துட்டே தான் ஹீல் பண்ணுறாரு வெங்கட் சொல்ல போனால் வந்து ரொம்ப பயந்துட்டே ஹீல் பண்ணுறாரு மணி ஜூனியர் மட்டும் தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஏர்ட்ராப்பை கவர் எடுத்து வெறித்தனமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு ஓகே டீம் பாய்சன் சொன்ன மாதிரியே வந்து டீம் பாய்சன் உள்ள விடல காலி பண்ணிட்டாங்க டீம் பாய்சனை உள்ள விடாமல் காலி பண்ணிட்டாங்க ஸோ நாய்ஸி பாய்ஸில் ஜோஷ்வா ரெடியாக இருக்காரு கையில் டபுள் ஸ்னைப்பரு அவர்கிட்ட எம்ஐடிபி எடுத்து கொடுத்துறாங்க இலுமினாட்டி ஸ்கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓ இலுமினாட்டிஸ்க்கு அடி விழுது நாய்ஸி பாய்ஸ் யாது டீம் டிஆர்ஜி டீமை காலி பண்ணியிருக்காங்க அப்படியே வைப் பண்ணியிருக்காங்க ஹெச்ஜி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் காலி குரூக் அண்ட் ஆல்ஃபா காலி ஸ்ரீராம் ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்காங்க சோனி உள்ள ட்ரை பண்ணுறாங்க ஸ்ரீராம் காலி பண்ணிட்டாங்க ஸ்டேஜ் மட்டும் தான்
குவால் உடைக்கிறாங்க கண்டிப்பா எம்ஐ டிபி வச்சு வெறித்தனமா அடிச்சிட்டாங்க நாய்ஸி வாய்ஸ் தான் நினைக்கிறேன் டெஃபினட்டா நாய்ஸி வாய்ஸா என்னன்னு தெரியல ரெண்டு குவால் போட்டுருக்காரு எம்ஐ டிபி முடிஞ்சு கைஸ் ஜோஷுவா ஆன் ஃபயர் ஜோஷுவா பாத்தீங்கன்னா அந்த குவால் உடைக்க குவால் பிரேக்கர் கைஸ் நிலவு பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து குவால் பிரேக்கர்னே வச்சிடலாம் அடிச்சு தெறிக்க விட்டுறாரு எம்ஐ டிபி வச்சுட்டு ஒவ்வொரு மேட்சும் சரி ஒவ்வொரு மேட்சும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சாலிடா இருக்குது அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் டீம் அவுட் ஆஃப் லோ பார்க்கலாம் டீம் அவுட் ஆஃப் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேர் தான் இருக்காங்க பிரவீனை காலி பண்ணியிருக்காங்க ஜோனுக்குள்ள புஷ் பண்ணி ஆகணும் ஜோன் இன்னும் பத்தே செகண்டில் இதாக போகுது என்ன ஏர் ட்ராப்ல தூக்கி மடையில் போடுறாரு ரே வைசா ஏ கர்றா எதுவும் நேடாது ஓகே ஃபிளாஷ் பேங் ஓ அர லெவல் நேடு கைஸ் செம்மையான எய்மு பக்காவான எய்மு சொல்ல போனால் ஆஹா இவர் போட்ட சரியில்லை கில்லர் போட சரியில்லை இவருக்கு நம்ம நம்மளால வேற லெவலில் போடுறாருப்பா போல கைஸ் இந்த நேடு வந்து உள்ள போல பட் அந்த லேண்ட் மேன் வச்சிருக்காங்க நல்ல ட்விஸ்ட் ட்ராகன் ஸ்டீல் எலிமினேட் ஆயிருக்கு பாத்துட்டு அதே நேரத்துல நாய்ஸி பாய் ஜோஷுவா செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு கைஸ் அவருக்கு தாரியான லொகேஷன் வேற கிடைச்சிருக்கு சோ பயோவார் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஜோன் இருக்குது நல்ல ஒரு இது இருக்குது எலிமினேட் டீம் மூணு கிலோ எடுத்திருக்காங்க ஓபன் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஓகே ஓபன்லாம் போயிட
லொக்கேஷன் போயிட்டு அங்கே ரெடியாக இருக்கிறாரு. ஸோ ஜோன் வந்து எல்லாருக்குமே சென்ட்ரல் வந்திருக்கு, எல்லாருமே ஜோனுக்குள்ளே வந்து ஆகணும், எல்லாருமே ஜோனுக்குள்ளே வந்து ஆகணும், யாருக்குமே அது ஃபேவராக ஜோன் வரல. இதுதான் என் ஜோன், இப்படி தான் என் ஜோன் வரணும். ஜோஷுவா அவரோட கில் கவுண்டர் ஸ்டாப் பண்ணல, எடுத்துக்கிட்டே இருக்காரு, கிரேசியை காலி பண்ணிட்டாங்க. ஜோஷுவா அவரோட கில் கவுண்டர் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணல, அதை பற்றி நான் வெறித்தனமாக கில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏரியனெக்ஸ் மட்டும் தான் இருக்கார். ஏரியனெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐயா என்ன பிளான்ல இருக்காரு, எப்படி குளுவால உடைக்க போறாருன்னு தெரியல. 10 செகண்ட் தான், ஒரு குளுவால உடைக்கிறதுக்குள்ள ஜோன் வந்து இவர் காலி பண்ணிட்டு போயிடும். குளுவால உடச்செறிஞ்சிட்டு இருக்காரு, கேப் கூட மடிச்சிருக்காரு. 98 கண்டிப்பா வேற லெவல் ஸ்னைப்பிங் பண்ணிட்டு இருக்காரு, வேற லெவல். ஒரு 506 ஐ திங்க் நாக்கு, கண்டிப்பா 506 நாக்கு தான். சரி விடுங்க, இல்ல பக்கா இருக்குமோங்கிறதுக்காக சொன்னா, ஸ்பெக்டேட்ல பக் இருக்காது இல்ல. ஸோ எனிவே கைஸ், நைஸ். ஒரு 11 பேரோட மேட்ச் மூவ் ஆகுது. இலுமினாட்டிஸ் 3 பேர் இருக்காங்க. இலுமினாட்டிஸ் பார்த்தீங்கன்னா கில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் இலுமினாட்டிஸ்ல அண்ட் பயோவா டீம். ஐயப்பா ஏன்பா வெங்கட்டு நின்றுட்டு இருக்காரு மனுஷன், ஏப்பா அவரு தான் ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிறாருல, ஏன் நின்றுட்டு இருக்கிறேங்கிற மாதிரி. அச்சோ மணி ஜூனியர் மட்டும்தான் கழிச்சிருக்காரு. அவர் அவ்வளோதான், குளுவால் உடச்சு அவ்வளோதான், குளுவாலாம் வெறித்தனமாக உடச்செறிஞ்சிட்டு இருக்காரு. கபில் ராய் காட் எலிமினேட்டட், இலுமினாட்டிஸ் காலி. இந்த 1v4 நாய்ஸி பாய்ஸ் செகண்ட் பூயாவா, வாவ் வாவ் ஃப்ரம் நாய்ஸி பாய்ஸ். சீரியஸ்லி வாவ் காய்ஸ். ஜோஷ்வா 6 கில், ஓ மை காட், செகண்ட் பூயா ஃப்ரம் நாய்ஸி பாய்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து அன்னைக்கு டைரன் மேட்ச் விட்டு கலக்கலக்கம் கலக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மேட்ச் பூயா எடுத்திருக்காங்க, வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் கில்க்கு உண்டு வேற. ஸோ காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சீசன் 4 போயிட்டு இருக்குது, டைரன் மேட்சஸ் போயிட்டு இருக்குது, வெறித்தனமான மேட்ச் பார்த்தீங்கன்னா. செகண்ட் மேட்ச்சும் வேற லெவலில் போடுச்சு. கண்டிப்பாக லைக் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பண்ணிங்க. ஸோ நாய்ஸி பாய்ஸ் ஜோஷ்வா 6 கில், அதான் சொன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு மேட்சும் சாலிடாக இருக்குது, வெறித்தனமாக கொடுத்துட்டு இருக்காங்க. நாய்ஸி பாய்ஸ் ஆன் ஃபயர்.